Hi friends, welcome to Ragini Kitchen Popular. Iniki namba channel la oru superana Andhra special Gongura Thokku eppadi pannan paakalam vaanga. Namba channel modha mari paakringa like pannunga. Share pannunga. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதை ட்ரை டோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றதை சொல்கிறேன். தனியா ஒரு கப் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக புளி, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, இந்த டிஷ்ஷு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த டிஷ்ஷோடைய அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெயில் அதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதனுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் இல்லைனா துணியில் நல்லா காய வச்சு அழுத ட்ரை ஆக்கிடுங்க. அப்போ தான் அது வந்து 15 நாள் ஆனாலும் கெடாமல் நம்மளுக்கு அது சுவையாக அப்படியே இருக்கும். இப்போது புளிச்சக்கீரையும் வதக்கியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்பைசஸை வந்து நம்ம மிக்சி ஜாரில் கொரை கொரன்னு அடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும்ன்றதுக்காக இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு அரைப்பட்ட உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ வதக்கி வச்சுருக்க அந்த கோங்குராவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கோங்குராவை நீங்கள் பண்ணும்போது புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையிலே நல்லா வந்து புளிப்புத்தன்மை கிடைக்கும், அதனால் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தேவைன்ற பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சி மசிய வேணாம், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கும் போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அது கூட ஒரு 4 வரமிளகாய், 15 பல் பூண்டு, கொஞ்சமாக வேப்பிலையில் கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கோங்குராவை சேர்த்து இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயிலே அது வந்து வதங்கணும். நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 100-150 ml நல்லெண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்க்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது நல்ல டேஸ்ட்டு, அதே போல் நம்மளுக்கு கெடாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றுனா அந்த எண்ணெய் வந்து மேலே தெரிஞ்சு மேலே நம்மளுக்கு அது அப்படியே வந்து எழும்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான சுவையான கோங்குரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தயிர் சாதம், புளி சாதம் இல்லைனா வெறும் சாதத்துக்கே சூடாக வச்சு பரிமாறலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.